நம்மிடத்திலிருந்து ஆட்சியாளர்களுக்காக எழுவதை நாம் எழுப்பியாக வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் முதல் கேள்வி, விடுதலை பெற்ற 72 ஆண்டு கால இந்தியாவில் எத்தனையோ அரசுகள் எழுந்திருக்கிறது, வீழ்ந்திருக்கிறது, மாறியிருக்கிறது. இந்த 72 ஆண்டுகளாக யார் இந்தியர் என்று தெரியாததான் எங்களை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்களா என்ற கேள்வி நமக்கு இருப்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்தியா என்ற ஒரு நாடு முன்பு எப்போதும் இருந்ததில்லை, இனி எப்போதும் இருக்கப் போவதும் இல்லை என்றவர் சொல்றார். இதை நான் சொல்லல, பெரியார் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா வழக்கு போடுறது அவர்கிட்ட போட்டுட்டு தான் அப்புறம் என்ன. இந்த நாடு என்பது வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை, எவரும் மறுப்பதற்கு இல்லை. இது பல பாளையங்கள், பல சமஸ்தானங்கள், இந்த பிரிந்து கிடந்த நிலப்பரப்பை வெள்ளைக்காரன் ஒன்றிணைத்து இந்தியா என்று ஒரு பெயரை வைத்து நாடாக்கி. திடீரென்று நாம் குடிமக்கள் தானே என்கிற சந்தேகம் இந்த ஆட்சியாளருக்கு எழ வேண்டிய தேவை ஏன் வந்தது என்று பார்க்கிறது. சரி, நான் இந்திய குடிமகன் என்பதற்கான சான்றுதான் என்ன, எதை காட்டினால் நான் இந்திய குடிமகன் என்று ஒத்துக்கொள்வீர்கள் என்றால், இதற்கு யாரிடத்திலும் பதில் நிறைந்து கூடியிருக்கிற என் சொந்தங்களிடத்திலிருந்து அவர்களினுடைய பிரதிநிதியாக இந்த மகன் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். மன்னன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. தலைவன் எப்பாதை, தொண்டர்கள் அப்பாதை. அப்படி என்றால் நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர், நாட்டின் முதல் குடிமகன் ஐயா ராம்நாத் கோவிந்த், நாட்டின் வலிமைமிக்க அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் உங்களின் குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கள், அதை பார்த்துவிட்டு நாங்களும் அதற்கான குடியுரிமை சான்றிதழை காட்டுவோம். படிக்கிற மாணவன், பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறான். வரலாற்று ஆசிரியர் பாடம் நடத்தினார், உலக வரலாறுலாம் நம் ஆசிரியருக்கு தெரியும் என்று மாணவன் நம்புகிறான். அப்படி நாங்களும் நம்புகிறோம். எங்களிடத்தில் குடியுரிமை சான்றிதழ் கேட்கிற பெருமக்களே, ஆட்சியாளர்களே, அதிகாரம் மிக்கவர்களே, நீங்கள் குடியுரிமை சான்றிதழை வைத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை காட்டுங்கள், பார்த்து இதுதானா, நாங்களும் அதே போல ஒன்றே காட்டுகிறோம். இவ்வளவு வேடிக்கையானது பாருங்கள். சீமான் இந்திய நாட்டின் குடியுரிமை சான்றிதழை, குடியுரிமை பெற்றவன் என்பதை நிரூபிக்க விண்ணப்பிக்கிறேன் என்றால், என்னுடைய பிறப்பு சான்றிதழ் மட்டும் அல்ல, என் பெற்றோர்களின் பிறப்பு சான்றிதழையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, 1969 பிறப்பு இறப்புக்கான சான்றிதழ் பெற வேண்டும் என்கிற வரையறை வருகிறது. 69 பிறகு அப்படி என்றால் எனக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது, என் தாய் தந்தையருக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி அவசியம் இல்லை. இப்ப நான் இந்திய நாட்டின் குடிமகன், என்னை பெற்ற என் தாய் தந்தையர் இந்திய நாட்டின் குடிமக்கள் இல்லை. இது மாதிரி ஒரு முடிவை எங்க ஊர் ஏர்வாடியில் பல ஆண்டுகள் அடைத்து வைத்திருக்க பைத்தியக்காரன் கூட எடுப்பார். இப்படிப்பட்ட முடிவை ஆகச்சிறந்த அறிவாளிகள் தான் எடுப்பார். எனக்கு திருமணமானதையே மறைத்த மாண்புமிக்கவர்கள்,
மகுபா மைத்ரான் மேற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். பெண் சிங்கம் என்று சும்மா பல பேரை சொல்லுவான், உண்மையிலே பெண் சிங்கம் என்றால் அந்த அம்மாவை சொல்லலாம். நீ படிச்சதுக்கு பட்டம் வாங்கினதுக்கான சான்றிதழை முதல்ல காட்டுங்க, அப்புறம் தேசத்தின் குடிகள் பிறப்பு குடியுரிமை சான்றிதழை கேட்கலாம் என்று பல பேரும் கேட்கிறாங்க. நான் கூட போட்டுக்கலாம் எம்ஏ எம்பி எம்எஸ்சி ஏதோ போட்டுக்கலாம், அது இடம் கேட்க போறேன் சான்றிதழ். ஒரு கொடுமை நடக்குது. இதெல்லாம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்பதை அறிவு சிறந்த எனது சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, நம்ம எல்லா வேலையும் விட்டு ஒரு பதட்டமா இதை பேசிட்டு இருக்கோம்ல, இது அவர்களுக்கு அவசியப்படுது. இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏலத்துக்கு வந்ததை யாரும் பேசல, எல்ஐசி விற்பனைக்கு வந்ததை பத்தி யாரும் பேசல. ஏன்னா அதை பேச மாட்டான். இந்த குடியுரிமை சான்றிதழ் இருக்குல்ல, இதையே வச்சு ஒரு வருஷம் ஓட்டிடலாம்னு முடிவெடுத்தான். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க அமைச்சர் பெருமகள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 4,150 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? தூய காற்று. சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். காற்று, தூய காற்றா? ஆ சரி, அதை எந்த கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து தருவீங்க? இந்த எந்த நாட்டிலிருந்து? 4,150 கோடி காற்று வாங்க போறீங்களா? இந்த வின்சென்ட் சர்ச்சில் ஒருத்தருங்களான், அந்த மேலே சொல்றாரு, இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுத்துறாரு, அவங்களுக்கு இனிக்க பேசுகிற வாய் இறக்கமற்ற இதயம் தான் இருக்கு. ஒரு நாள் அவங்க குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரிய போடுவாங்க என்று இப்போ போட்டாங்க. இந்த தூய காற்றுக்கு 4,150 கோடி ஒதுக்கிறீர்களே, இந்த தூய காற்றை எப்படி வரவைப்பவரும் எழுப்பல? ஏன் குடியுரிமை சட்ட திருத்தத்தில் எல்லாம் அமினி போச்சு, நாடங்கள் இதே பிச்சுக்கான். இதுல பல பேர் புரிதலற்று திரியறான். ஒருத்தர்லாம், யார் பாதிப்படைந்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே? ஒருவரை காட்டுங்கள், 1 கோடி தருகிறேன். ஒருத்தர் சோரட்டி அடிச்சு ஓட்டியிருக்கான், அதுக்கு 1,000 செலவழிச்சார். பைத்தியக்காரா, நீதாண்டா குடியுரிமை ஏற்றவன், நீதாண்டா பாதிக்கப்படப்ப, 1 கோடி தரேன்னு சொல்ற ஒரு நீ ஒரு நாள் தெருக்கோடியில் தெரியா குடியுரிமை ஏற்றவனா? நீ பாட்டு, இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்று எண்ணுவதே தவறானது. ஒட்டுமொத்த தேசத்தின் குடிகளுக்கு எதிரானது என்பதை அறிவித்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் யாரிடத்தில் பிறப்பு சான்றிதழ் எனக்கு இல்லை, என் ஆத்தால பண்ணுக்கு இல்லை. குடியுரிமை அற்றவர்கள் என்றால் இவர்கள் முகாம்களில் முள்வேலி கம்பிகளுக்குள்ளே அடைத்து வைக்கப்படுவார்கள் என்று ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். நல்லது. இப்போது எங்களை எப்படி அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? திறந்த வெளியில் முகாம்களில் தான் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். இதில் ஒரு மாதம் வரப்போறதில்லை. இது எழுந்தைத்துக் கொள்ளுங்களேன் அன்பிற்குரிய சொந்தங்களே. இந்த குடியுரிமை சான்றிதழை இவர்கள் ஒருபோதும் பெறுவதற்கான அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றப் போவதே இல்லை. இப்போதைக்கு இந்த பிரச்சனை அவர்களுக்கு தேவைப்படும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பாபர் மசீத் இடிப்பு தீர்ப்பை டாக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை பத்தியே ஊடகங்கள் 1 மாசம் பேசும். இப்போ ஒண்ணு இருக்கு, எது? ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாமா வேண்டாமாங்கிறது ஒண்ணு இருக்கு. அது இதை விட பெரிய பிரச்சனை வரும்போது தப்புன்னு அந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு ஊடகங்கள் எல்லாம் பெண்கள் போகலாமா வேண்டாமா, பெண்கள் போகலாமா வேண்டாமா அதையே பேசிக்கொண்டு. தேசபக்தர்கள், மதத்தை பற்றி கவலைப்படுகிற மகாத்மாக்கள், யாராவது ஒருவர் ஒரு துணைக்கண்டம், 130 கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு துணைக்கண்டம், தெற்காசிய பிராந்தியத்தில் வலிமை மிக்க ஒரு துணைக்கண்டம், சொந்தமாக ஒரு வானூர்தி கிடையாது,
ஒரு விமானம் கிடையாது. ஒரே ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் என்று ஒன்று இருந்தது, அதுவும் விற்பனைக்கு வந்துவிட்டது. உலக நாடுகளில் சொந்தமாக விமானம் இல்லாத, வானூர்தி இல்லாத ஒரே நாடுகளில் இந்தியாவும் சேர்ந்து விட்டது. ஆனாலும் நிதிநிலை அறிக்கையில் 100 புதிய ஏர்போர்ட்டுகள் கட்டப்போகிறோம். அது எதுக்கு எல்லாரையும் கிரிக்கெட்டுங்க? ஏதா ஒரு விமானம் வச்சு ஓட்ட துப்புள்ளாத உனக்கு இருக்கா 100 ஏர்போர்ட்டு பதில் இல்லை. எங்க ஊர்ல சொல்லுவான், அறுக்க மாட்டாதவனுக்கு 68 கருக்கருவான், அறுக்கவே தெரியாதவனுக்கு உனக்கு இருக்கா 68 கருக்கருவா பதில். அதை பற்றி நீங்க பேசுவீர்களா? பேசக்கூடாது. அதுக்கு என்ன தேவைப்படுது? குடியுரிமை சட்டம் திருத்தம். ஹிட்லர் சொல்லிக் கொடுக்குறான்ல, மக்களை எப்போதும் பரபரப்பாக வைத்துக் கொள், நம்மை பற்றிய நம்ம ஆட்சியின் குறைபாடுகளை பற்றி சிந்திக்கப்படாத வைத்துக் கொள். அதை அவர்கள் கவனமாக செய்கிறார்கள். நாம் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடி அவர்கள் குடியுரிமை சட்ட குடியுரிமை சான்றிதழை காட்ட வேண்டும், அமித்ஷா அவர்கள் காட்ட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அனைவரும் காட்ட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காட்ட வேண்டும் என்றுதான் இனி நாம் போராட வேண்டுமே ஒழிய, போராட்ட வடிவத்தை மாற்றுங்கள், காட்டுங்கள், நாங்களும் காட்டும். ஏன் அவர்களால் காட்ட முடியாது? காட்ட முடியாது என இருக்காது. அவங்களை மாதிரி ஒரு பிராடு பசங்களை உலக வரலாற்றை நீ பார்த்தீங்க. தேர்தல் வரும்போது 15 லட்சத்தை ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் போடுவோம். கடைசியா அது என்ன இப்படி சொன்னீங்களே தேர்தல் நேரத்தில், நீங்க இப்ப ஒண்ணும் போடல, ஏன்னா அது எலெக்ஷன் ஜூன்ல. அப்படின்னா என்ன சும்மா விட்டோம் நம்பிட்டீங்க? அது ஒரு நேரம் இருக்கு. நீங்க பல பேர் பார்த்துருக்க கூட, பார்க்கலாம் ஒரு தடவை பாருங்க. ஐயா நிதின் கட்கரி இருக்கிறாரு போக்குவரத்து துறை அமைச்சர், அவரு ஒரு நேர்காணல சொல்றாரு, இந்த 15 லட்சம் போடுவோம், நீங்க 2 கோடி பேருக்கு வேலை, நீங்க அதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையா? ஐயா நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு எடுத்து விட்டோம். அதெல்லாம் சனங்கரை நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப கேள்வி எழுதுறாங்க, பதில் இல்ல உண்மைருக்கும். சத்தியமா பேசி சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லிக்கிறேன். பக்கடா சாப்பிடே ஒரு டீ போடுப்பா, சாப்பிடுவான். நம்ம பக்கடா சாப்பிடாத பக்கடாவா? டீ வரைக்கும் அது ரசியா. கடைசியா டீ தண்ணீங்களா அதுக்கு என்ன சான்று இல்லையேன்னு கேட்கறாங்க. சும்மா ஒரு பரிதாபம் வரட்டும் சொல்லிக்கிட்டோம். இதுதான் அன்பிற்குரிய மக்கள் அறிவிச்சிறதை எனது சொந்தங்கள் புரிஞ்சு விடணும். இது ஒரு பம்மாக்கு. நான் முடிவெடுத்துட்டேன் என்ற குடியுரிமை சான்றிதழ் கேட்டா, நான் இந்திய குடிமகனா இருக்க விரும்பல, தரல. இதை ஒவ்வொரு குடிமகனும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். தர முடியாது. எந்த முகாம காட்டு நான் போறேன். எழுதித்துக் கொள். என்ன இன்றைக்கு நீ குடியுரிமை ஏற்றவன் என்று முகாமில் அடைக்கிறீ? ஒரு நாள் மக்களின் புரட்சியின் மூலமாக அதிகாரம் புரட்டி வீசப்படும், புரட்டி எறியப்படும். ஒன்னு நீ என்னோட முகாம் வந்திருக்கு, இல்ல திகார் உள்ள போதும், ரெண்டுல ஒண்ணு கட்டாயம். எது ஒன்றை இவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள், இது சரியாக செய்ய போகிறார்கள். மக்களிடத்தில் இருக்கிற இந்த அச்சம், இந்த பயம் அவர்களுக்கு பலமாகிறது. இதை ரசிக்கிறார்கள்.
நாம் ஓடும் வரைதான் அவன் விரட்டுவான். நாம் ஓடாமல் திருத்தி விரட்டுகிற காலத்தை நாம் உருவாக்கணும். அவங்க எல்லாம் காட்டுட்டோம், அப்புறம் நாங்க காட்டுறோம், அவ்வளவுதானே. இந்த குடியுரிமை சான்றிதழ் வைக்க வர அதிகாரிய இவ்வளவு கூட்ட முடியிருக்கோம், இதுல ஒரு 50 பேர் போகும். நீ வாப்ப, முதல்ல உன் குடியுரிமை சான்றிதழ் காட்டுப்பா. அதிகாரிட்ட கேட்போம், உன் குடியுரிமை சான்றிதழை காட்டு, பிறகு என்னுடைய குடியுரிமை சான்றிதழை கேட்டு, அவ்வளவுதானே. எது குடியுரிமைக்கான சான்று? நான் இந்திய நாட்டின் குடிமகன் என்பதற்கான சான்று எது? முதலில் அதை வரையறுத்து சொல். அதிலே இன்னும் முடிவுக்கு வரல, தெரியல. இவர்களை மாறி ஆகச் சிறந்த ஆட்சியாளர்களை உலக வரலாறு சந்தித்தல் இல்லை. ஆறாண்டு காலத்தில் மதம் 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 இந்த வார்த்தையை தவிர எது ஒன்றும் தேசத்தின் குடிகள் இங்காரில் விழுந்ததில்லை. வளர்ச்சி 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 என்று வெறும் வார்த்தையை வைத்துக் கொண்டு இவர்கள் வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய மக்களே, நறுமை சொந்தங்களே, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அதுதான் என் கனவு இந்தியா என்கிறார் புரட்சியாளர் பகத்சிங். அவன் முன்வைத்த முழக்கம் எப்போது? அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற 72 காலம் கழித்தும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான அவசியம் இருக்கிறது. எங்கே இருக்கிறது வளர்ச்சி? என் அருமை சொந்தங்களிடத்திலே பேச கடமைப்பட்டவன் என்கிற முறையிலே நான் இதை பேசுகிறேன். தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்து விட்டது. சின்னம் கேட்டோம். அதில் முதலில் நான் கேட்டது காலை மாடு. அவர்கள் என்னிடத்தில் உயிருள்ள எதையும் தருவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப மாயாவதிக்கு யானை, ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கம், இதெல்லாம் கொடுத்திருக்கிறீர்களே எப்படி என்று கேட்டேன். அது அப்போ அப்போ நடந்துச்சு. அப்படி என்றால் மயிலை எனக்கு சின்னமாக கொடுங்கள். தேசிய பறவையை தர முடியாது என்றார். அப்ப தேசிய மலரை எதற்கு பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். அது அப்போ நடந்துச்சு. உங்க பிரச்சனை நான் ரொம்ப பின்னாடி பறந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சரி போன செய்ய, இப்ப எனக்கு ஒரு சின்னம் தரப்போறீங்க, அடுத்த வாரம் தேர்தல் இப்ப தரப்போறீங்க. ஆனா 70 ஒரு கட்சிக்கு சின்னம் இருக்கு, 50 ஒரு கட்சிக்கு சின்னம் இருக்கு. அவன் எந்த நலத்திட்டத்திலையும் இந்த சின்னத்தை போட்டு 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 மக்கிட்ட கொண்டு போயிட்டான். இப்ப நாளைக்கு நான் வர எனக்கு ஒரு புதுசா ஒரு சின்னம் கொடுக்குறேன். நானும் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கத்தை போட்டிடணுமா? இது சரியான சமமான ஜனநாயகமா இல்ல. அதனால என்ன செய்ய, எல்லாருக்கும் சின்னத்தை அடிச்ச. நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்டிய, அப்ப சிம்பிள் செலக்ஷனுக்கு வா. தர்க்கம் நடக்குது, நல்லா படிச்சுருக்க. அந்த ஆளே பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப சிம்பிள் செலக்ஷன். அமெரிக்கா மாதிரி, அமெரிக்கா மாதிரி எண்முறைக்கு வந்துருங்க. 108, 208, 250, 300 அப்படி ஒவ்வொருத்தருக்கு நம்பரை கொடுத்துருங்க, என்ன கொடுத்துருங்க. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? 70 விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரையும் படிக்க வைக்காமல் என்ன புடிங்கிக் கொண்டிருந்தாய் என்று கேட்ட. அதுக்கு பதிலே அது எல்லாருக்கும் தெரிந்த பொருள்களைத்தான் அது கொடுக்க முடியும். அப்படி என்றால் ஒண்ணு செய்யும், அழிச்சு. எவனுக்கு சின்னம் கிடையாது? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருவருக்கும் புதிது புதிதாக சின்னம். திடீர்னு அவனுக்கு மண்வெட்டியை கொடு, அவனுக்கு கடப்பாறை கொடு, அவனுக்கு கோடாரியை கொடு, எதையாவது கொடு, புதுசு புதுசா கொடுனா அந்த பேச்சுக்கே யாரும் வரல. இவ்வளவுதான் நம்ம தேசம்.
எது ஒன்றில் சரியா இருந்திருக்கு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு, குரூப் 3, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் எழுதுறாங்க மாலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சொல்லுது, தேர்வு முறையிலேயே மக்களும் மாணவர்களும் நம்பிக்கை சுட்டார்கள். காரணம் போலி ஏமாற்று. தரமான மருத்துவரை கொண்டு வருவதற்காக நீட் தேர்வு என்றார். அப்படி என்றால் இத்தனை ஆண்டுகளாக படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் தரமற்றவர்கள் என்று அரசு ஒத்துக்கொள்ளுதா என்றால் பதிவில்லை. அப்ப இதுவரை பெற்ற மருத்துவர்கள் பெற்ற அந்த பட்டம் செல்லாது, அவர்களை மருத்துவம் பார்க்கக்கூடாது என்று சொல்லுமா என்றால் அரசு சொல்லாது. நீட்டு தேர்வு எழுதி நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர் யார்? பழைய மருத்துவர் தான், நீட்டு தேர்வு எழுதி வந்தவர் அல்ல. பாடம் நடத்த போற பாடத்திட்டம் எது? பழைய பாடத்திட்டம் தான். எப்படி இருக்கு? எது ஒன்றுக்கும் பதில் இல்லை. ஆனால் நீட்டு தேர்வுகளையும் ஆள் மாறாட்டம், மால் பிராக்டிஸ். இதுல என்ன கொடுமைனா, வேறாமல் தேர்வு வைத்து தேர்ச்சி பெற்று போய் படித்த மாணவர்களையும் செய்தார்கள். ஆனால் அந்த மாணவனுக்காக தேர்வெழுதிய மாணவர்கள் இதுவரை கைது செய்யவில்லை. தரமான மருத்துவர்களை உருவாக்குவோம் என்று கொண்டு வந்த திட்டம் ஓடி மருத்துவர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக ஆகிவிட்டது. பதில் இப்ப குரூப் 4ல எங்கூர் ராமநாதபுரத்தில் தான் இது கண்டுபிடிக்கப்படுது. ஒரே ஒரு 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 தேர்வு மையத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் தேர்ச்சி பெறுகிறார். இது எப்படி சாத்தியம் என்று தேர்வு எழுதிய மாணவர்கள் சந்தேகித்து வழக்கை தொடுக்கிறார். விசாரிக்கும் போதுதான் தெரிகிறது, ஆங்கில திரைப்படம் கூட தோத்து போங்க, வழியிலேயே தாளை திருத்தியது, இதெல்லாம் தெரியும். இப்ப பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முறைகேடு நடந்திருக்கிறது என்று தெரிந்து நடவடிக்கை எடுங்கள் என்றால், அப்போது தேர்ச்சி பெற்று காவல்துறை பணிக்கு வந்த எல்லாரும் இப்போது ஏசிடிசி அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள். நல்லா கவனிச்சுக்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை என்பது அவர்கள் பல கோப்புகளில் கையெழுத்து விட்டார்கள். அது தேவையற்ற குழப்பத்தை உண்டு வரும் என்று சொல்லி அந்த நடவடிக்கை கைவிட்டு விட்டார். அப்படி என்றால் தவறை அங்கீகரித்து விட்டார். இதனாலதான் என்ன சொல்றது, உயர் நீதிமன்றம் தேர்வு முறையிலேயே மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எல்லாமே கேடு கட்டு போச்சு. இதுல குடியுரிமை சட்ட திருத்தம், நம்ம யாரு குடிமகளா இல்லையான்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை தரப்பட்டிருக்கோம். இவங்களுக்கு ஓட்டு போட்டு பதவியில் வச்சது நான் இந்தியனா இல்லையான்னு பார்த்து சொல்றதுங்கிறது இல்ல, நாட்டின் குடிகளே நல்லபடியா வாழ வைங்கிறது தான். நான் குடிமகனா இல்லையாங்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓட்டு போடல. இவங்களுக்கு நன்பிற்குரிய சொந்தங்கள், ரபேல் விமானம் பிரான்ஸ் நாட்டில் போர் விமானம் நாட்டின் பாதுகாப்புக்கு வாங்கினார். அதில் பல கோடிக்கணக்கான ஊழல் நடந்து விட்டதாக விவாதம், தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே, பாராளுமன்றத்திலே விவாதம் வந்தது. பார்த்திருப்பீர்கள், உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிற போது இந்த ரபேல் விமானம் வாங்கியதற்கான கோப்புகள் ஃபைல் அதையெல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் போது, உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்கள், அந்த கோப்புகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. எங்கிருந்து? நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து காணாமல் போய்விட்டது. ஒரு அற்ப ஃபைலையே பாதுகாக்க முடியாத இவர்கள் 130 கோடி மக்களை பாதுகாப்பார்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்தே ரபேல் விமானம் வாங்கியதற்கான ஃபைலை காப்பாற்ற முடியாத இவர்கள் 130 கோடி மக்களினுடைய குடியுரிமை சான்றிதழை வாங்கி எங்கு வைத்து எப்படி பாதுகாப்பார்கள் என்றால் பதில் இல்லை. ஆதார் அட்டை தான் ஆக உச்சம் என்றார். எல்லாவற்றுக்கும் ஆதார், வங்கிக்கு ஆதார், ஓட்டுநர் உரிமத்துக்கு ஆதார், கடவுச்சீட்டு எடுக்கணுமா, பாஸ்போர்ட் எடுக்கணுமா, ஆதார், எல்லாவற்றுக்கும் ஆதார் அட்டை அவசியம் என்றார். இப்போது அந்த ஆதார் அட்டையின் தேவை என்ன? நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் கண்ணின் கருவழியை பதிவு செய்ததற்கான காரணம் என்ன? 10 விரல்களின் ரேகைகளை பதிவு செய்து எடுத்ததற்கான காரணம் என்ன? தேவையில்லை.
பதில். கனடா நாட்டில் முதன் முதலாக என்னை கைது செய்து திருப்பி அனுப்பினார். என்னை கைது செய்து கொண்டு போன அந்த அதிகாரிகள் என் கண்ணின் கருவடியை பதிவு செய்தார்கள். 10 விரலையும் வைக்க சொல்லி ரேகையை பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் பார்வையில் நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. தமிழர்களின் தாயக விடுதலைக்கு போராடிய விடுதலை புலிகளை, அதன் தலைவர் பிரபாகரனை நேசித்தேன், அன்பு கொண்டேன், ஆதரித்தேன். ஒரே காரணம், திரும்பிப்போ பேசாதே என்றார். நான் குற்றவாளி, சரி. 2 வருடம் கழித்து அமெரிக்காவுக்கு சென்று உள்ளே நுழைய விடலை கைது செய்தார்கள். கருவியை எடுத்தார்கள், 10 விரலை பதிவு செய்தார்கள், திருப்பி அனுப்பினார். அவர்கள் பார்வையில் நான் குற்றவாளி, சரி. ஆனால் இந்தியாவிற்கு வந்தேன், 5 ஆண்டுகள் கழித்து கருணியின் கருவியை எடுத்தார்கள், 10 விரலை பதிவு செய்தார்கள். இப்ப நான் என்ன இந்த நாட்டில் குற்றவாளியா குடிமகனா, குழப்பம். எப்படி இருக்கு? என்னுடைய ஆதார் இன்னும் என் பணப்பையில் இருக்குது, காட்டு. மோடியினுடைய ஆதாரை ஒரு தடவை காட்டு, அமித்ஷாவுடைய ஆதாரை காட்டு, காட்டுங்கள். அதுதானே ஒருவர் வருகிறார் என்றால், ஒரு விண்ணப்பத்தை பதிவு செய்ய தெரியவில்லை என்றால் ஒருவர் பதிவு செய்து காட்டுவார். இந்த பாருங்க, இப்படி இப்படிதான் பதிவு செய்யும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு தடவை நீங்க காட்டுங்கள். பார்த்துட்டு அதே போல நாங்கள் குடிகள் செய்கிறோம். நீ பாருங்க, குடியுரிமை சட்ட திருத்தத்தை பத்தி எவ்வளவு பேச மாட்டான். ஏன் மோடியை காட்ட சொல்லிட்டான் சார்? நான் கேட்டேன், அந்த புதுக்கோட்டையில முகமது யூசுப் வங்கி கணக்கு, வங்கிக்கு போய் வங்கி கணக்கு புத்தகத்தை கொடுத்தாரு, பேங்க் பாஸ்புக்கை கொடுத்தாரு. அதுல அவர் எவ்வளவு பணம் போட்டிருக்காரு, எவ்வளவு எடுத்திருக்காருங்கிற அந்த கணக்கு தான் எழுதினாவே. ஆனால் அந்த வங்கி அதிகாரி என்ன பண்ணுவான், மைக்ரேஷன் 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 4 முறை குத்தி கொடுத்தான். என் பேர் முகமது யூசுப் இருக்கு. அவர் சண்டை போட்டு பார்த்தாரு, எடுபடல, மதிக்கல, நேர ஜமாத்துல போய் சொல்லி ஜமாத்து உள்ள இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போய் இது என்னது கேட்கல, இது என்ன ஏன் இப்படி பண்ணீங்க, ஆதாரம் கொண்டு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதார் கொண்டு வரவில்லை என்றால் மைக்ரேஷன் வந்து குடியேறியவர் என்று நீ எழுதி பதிவு செய்தாய்னா, அப்ப ஆதார் தான் குடியுரிமைக்கான சான்றா என்று கேட்டால், அடுத்த நாள் அறிக்கை வந்து ஆதார் சான்று இல்லை. கோவையில் ஒரு ஓரத்தில் நின்று சீமான் ஒருத்தன் பேசிட்டு நினைக்கிறீங்க, நாளைக்கு பதில் சொல்வார்கள், பதில் சொல்வார்கள். இவருக்கு இவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் கனவு, திருநெல்வேலியில் 1.5 மாதமாக ஜமாத் என்னை கூப்பிட பேச கூப்பிடுது. திருநெல்வேலியில 1.5 மாதம் அவங்களால நம்ப முடியாத பாருங்க, 1.5 மாதமாக திருநெல்வேலிக்குள்ள பேசக்கூடாது, நுழையக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னை தடுத்து வைக்குது பல போட்டு. 1.5 மாசமா பிஜேபி கன்னியாகுமரியில ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில நான் பேச போறேன். கன்னியாகுமரிக்கிலே வரக்கூடாது சீமா என்று காங்கிரஸ் போராடுது. இப்ப தெரியுதா, ஒரே எதிரி இந்த சீமா. நீங்க எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் பிஜேபி தான் இந்த சீயை கொண்டு வந்தது என்று. பிஜேபி கொண்டு வந்தது, கூட இருந்தது திமுக. காங்கிரஸ் கொண்டு வந்தது, 2012 பா சிதம்பரம் பேசியது, 2020 பேசியது, ரெண்டு பேருக்கு வலையுடைய தட்டி பாருங்க. நீங்கள் நம்புகிறீர்கள் இவர்கள் பாதுகாப்பானவர்கள் என்று. அவன் காவி கட்டின காங்கிரஸ், இவன் கதர் கட்டின பாஜக, தெரிஞ்சுக்கிட்டு நம் வாக்கை அறிமுறை செய்கிற ஏமாற்றுக்காரர்கள் இவர்கள். நம்மை ஓட்டாக மதிப்பார்களே ஒழிய ஒருபோதும் உணர்வுள்ள உயிர் உள்ள ஒரு மனிதர் என்று ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். இவர்களை மறைத்து சொல்லுங்கள், இந்த நீட்டுத் தேர்வை முதல் முதலாக கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். என்னையே கொண்டு வந்தது யார்? இந்த ஆர்டிடி சட்டத்தை, கொடுங்க சட்டத்தை கொண்டு வந்தது யார்? இதே காங்கிரஸ். ஒரே நாடு ஒரே ரேஷன் நாளை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவன் செயல்படுத்தலை, ஏன் பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை செயல்படுத்தினான்.
எங்க ரெண்டு பேரை நீங்க பிரிஞ்சு பார்த்தீர்கள்? பாவர் மஜிலி இடித்தவன் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ். அன்றைய நாட்டின் பிரதமர் நரசிம்மராவ் ஒரு ஆர்எஸ்எஸ் மெம்பர். யாராவது மறுத்து பேச யாராவது இருக்கீங்களா? அன்றைய ராணுவ அமைச்சர் சரத் பவார் காதலர். இவர்கள் போற போக்கில இடித்து விடுவார்கள் போல தெரியுது. இப்ப சொல்லுங்க, அரை கிலோமீட்டர் சுற்றளவு மொத்த படி ராணுவத்தை வச்சு தடுத்து நிறுத்துகிறேன் என்று பார்க்கலாம் 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 என்று எழுக்கும் அதை அனுமதித்தது காங்கிரஸ். ஒரு இழிவான வார்த்தையை திட்டிட்டு அலைபேசியை துண்டித்தவர் சரத்பவார். ஏதோ ஒரு அதுதான் பாதுகாப்பு, இதுதான் பாதுகாப்பு. அது எப்படி ஆடு அறுக்கிறவனையும் நம்பிட்டாங்க 60 ஆண்டுகளா? எப்படி புரியுங்க? எப்படி தன்னாட்சி உரிமைக்கு முழங்கிய திமுக, மாநில சுயாட்சி பேசிய திமுக, மாநில தன்னாட்சி பெற்ற தனித்த நாடு ஒரு நாடு காஷ்மீர், இந்தியாவின் ஒரு பகுதியா இல்லை? எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீர் தனி நாடு. பாகிஸ்தானோடு போவதா, சீனாவோடு போவதா, இந்தியாவோடு போவதா என்ற போது பெரிய நாடு இந்தியா பக்கத்தில் இருக்கு, அதனோடு போய் இருப்போம் என்று முடிவு எடுத்து மக்கள் வந்தார். 99 ஆண்டு ஒப்பந்தம். தன்னாட்சிக்கு போராடி கொண்டிருக்கிறோம் நாம், ஆனால் தன்னாட்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருந்தது இந்தியாவில் காஷ்மீர். அந்த காஷ்மீரை ரெண்டா உடைச்சு 370 சட்டப்பிரிவு நீக்கி சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து மாநில உரிமை பெற்ற ஒரு நாட்டை யூனியன் பிரதேசமாக, ஒன்றிய பிரதேசமாக மாற்றிய செயல் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவு சிறந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநில சுயாட்சிக்கு போராடிய திமுகவின் தலைவர் பிரிச்சது தப்பில்ல, நீக்கிறது தப்பில்ல, நீக்கின விதம்தான் தப்பு என்று பேசியது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை நீங்க கொலை செஞ்சது தப்பில்ல, குத்தின விதம் தான் தப்பா இருக்கு. இதுதான் பாவர் மஜூதி இடிப்பு வழக்கு பல ஆண்டுகள் நடந்து தீர்ப்பு வந்தது, நீதி வரல, தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பப்போ ஆர்எஸ்எஸ் தலைவரின் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரின் அறிக்கையும் ஒன்றுதான். அப்படி சொன்ன பாருங்க, எடுத்து காட்டுங்க என்ன சொன்னார்கள். இந்த தீர்ப்பை ஏற்கவில்லை என்றால் ரத்தாறு ஓடும் காங்கிரஸ் தலைவர். என்ன கொடுமை, ரத்தாறு ஓடட்டும். நீதியை சொல்லுங்க, சத்தியத்தை பேசுங்கள். நாங்கள் சாரத்தாயார் யார் பேசுவோம்? உங்கள் மகன் நான் பேசினேன், என் குரல் வலை இவ்வளவுதான் உயரம், ஏறல. உயரத்தில் இருந்தவன் பேசல, பேசல. எப்படி தீர்ப்பு வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அது எப்படி தீர்ப்பு வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்றது. ஆலமரத்தடி பஞ்சாயத்தை விட அயோக்கியத்தனமானது பாவர் மசூதிக்கான தீர்ப்பு. ஒரு தலைவன் இந்திய நாட்டில் கட்டதுண்டா? வரலாற்று சான்று 400 ஆண்டுகளாக ஒரு வழிபாட்டு தளம், ஒரு மசூதி அங்கு இருந்ததற்கான சான்று இருக்கு. நீதியரசர்களே சொல்றாங்களே, அங்கு ஒரு கோயில் இருந்ததற்கான சான்று இல்லை, வரலாற்று ஆவணங்கள் இல்லை, தொல்பொருள் சான்றுகள் இல்லை. ஆனாலும் நம்பப்படுகிறது. எப்படி? இதிகாசம் சொல்லுது அங்கே ஒரு கோயில் இருந்ததாக, ராமர் அங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு. இந்த பாவர் மஜூதி நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன நீதிமன்றங்கள், நீதி முத்தலாக்கு தடை சட்டத்திற்கு சட்டப்படி தீர்ப்பு சொன்னதையே அதுவும் நம்பிக்கைதானே. நம்பிக்கையின் அடிப்படையில் ஏன் தீர்ப்பு சொல்லல? கேட்க ஒருத்தவன் தான் இந்தியாவில் சரியான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரிப்பா
400 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டடம், அது ஒரு பொருட்காட்சியாக ஒரு எக்ஸிபிஷன் சென்டரா கூட இருக்கட்டும், மக்கள் வந்து பார்த்து போட்டோம். பழங்கால மன்னர் பாபர் கட்டின ஒரு மசூதி விடுப்பா, ரெண்டு பேரும் வெளியே இருப்பா. இஸ்லாமிய மக்களுக்கு 5 ஏக்கர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இல்ல 500 ஏக்கர் கூட கொடுத்து ரெண்டு பேருக்கும். அவன் அங்க மசூதி கட்டிட்டு இவங்க கோயில் கட்டிட்டு போ, ரெண்டு பேரும் வெளியே போ. அது நியாயம் இல்லாத கோயிலுக்கு இருந்த மசூதியை இடித்து விட்டு கட்டு என்று சொல்வது நீதி அல்ல, அற்ப தீர்ப்பு. நம்புகிறீர்கள் இவர்கள்தான் நமக்கு பாதுகாப்பு என்று. திருடனை வாட்ச்மேனா போடுற போராட்டத்துல ஒரு குடும்பத்தை நீயதான் பாக்குறேன் ஐயா. என்னவோ நடக்குது. நாங்களும் உங்க பிள்ளைங்க உங்க கூடவே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளைக்கு இது நடக்க போகுது பார்த்துட்டு போறோம். பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, 40 இடம். எத்தனை இடத்த திமுக இஸ்லாமிய மக்கள் கொடுத்துச்சு? உங்க ஆளுமன்ற தொட்டு யாராவது அதிமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, கொடுக்க முடியாது. நான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு, அது முடிவு எடுத்துருச்சு. இஸ்லாமிய மக்கள் நம்ம கோட்டு போட மாட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு நவாஸ் கணிக்கு எங்க ஊர் ராமநாதபுரத்தில். ஏன் கூட்டணிக்காக 20 இடம் என்பது பாரதிய திமுக? ஒரு சீட்டு இஸ்லாமிய மக்களுக்கு இல்ல. பாரதிய சரி, பாரதிய ஜனதா போட்டிட்ட இடத்தில் எத்தனை இடத்தில் திமுக நேரடியா போச்சு? பதிலியாராவது ஊத்துக்குடியில் கனிமொழி நின்ற பிறகு வழி இல்லாமல் அம்மா தமிழிசை நின்றுட்டாள். அந்த ஒரு இடத்தை தெரியல. கன்னியாகுமரி காங்கிரஸ், காரைக்குடி காங்கிரஸ், இது கம்யூனிஸ்ட். நேரடியா ஆனா நீங்க நம்புகிறீர்கள் அவர்கள் தான் எதிரானவர்கள் என்று. நீங்க நம்பிக்கொண்டே இருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைந்து கூடியிருக்கிறேன் சொன்ன இடத்தில், நான் உங்கள் ஓட்டுக்கானவன் அல்ல, உங்கள் உரிமைக்கானவன், உங்கள் உறவுக்கானவன், உங்களுக்கு உயிரானவன். நீங்க போடுங்க, என் தெருவுக்கு போடுங்க, அதை பத்தி எனக்கு அவ்வளவு. இந்த கூட்டத்துக்கு போகவே போகாது. நேரத்தில் இருந்து ஒரே அச்சுறுத்தல், கலவரம் வந்துடும், கல்லெடு தெரிஞ்சிடும், இருட்டும். இந்த கவுண்டம்பாளையத்தில் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. அறிவு சிறந்த மக்களே, அச்சத்தை கைவிடுங்கள். நம்மிடத்தில் குடியுரிமை சான்றிதழ் அவர்கள் பெறப்போவதும் இல்லை, கேட்கப் போவதும் இல்லை. கைவிடுங்கள். நாம் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய ஊர்விய குடி மக்கள். அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொன்னதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இங்குதான் இருந்தோம். இன்று நேற்றல்ல, 1000 ஆண்டுகளாக இங்குதான் இருக்கிறோம். இந்த மார்க்கங்களும் மதங்களும் தான் எங்களிடத்தில் வந்தது. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, நீங்களே அங்கிருந்து வந்தவர்கள். இந்தவர்களிடத்தில் வந்தவர்கள் குடியுரிமை கேட்பது என்பது வரலாற்றில் பெரும் ஒன்று. நிமிர்ந்து சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள், குடியுரிமை சான்றிதழ் கேட்டால் தர முடியாது என்று சொல்லுங்கள். பாதி இந்தியா குடியுரிமை சான்றிதழ் கேட்க போறது இல்லைன்னு அறிவிச்சிச்சு. ஏன் இவர்கள் ஆட்சி கர்நாடகா இல்ல, இவர்களுடைய தலைவர் எடியூரப்பா அவரே சொல்லிட்டார், நான் குடியுரிமை சான்றிதழ் அந்த சட்டத்தை நான் நிறைவேற்ற போறதில்லை. கர்நாடகா பாரதிய ஜனதா, கேரளா சொல்லிடுச்சு, அஸ்ஸாம் சொல்லிடுச்சு, 11 மாநிலங்களுக்கு மேல சொல்லிடுச்சு, பாதி இந்தியா கைவிட்டுச்சு. அப்பவே தோத்து போயிட்டு இவர்களிடத்தில் நாம் எழுப்புகிற கேள்விக்கு என்ன கேள்விக்கு பதில் உண்டு?
பணம் செல்லாது என்றால் பயங்கரவாதம் ஒழிந்து விடும் என்றார், தீவிரவாதம் ஒழிந்து விடும் என்றார். அப்ப எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்துச்சு? அப்ப தீவிரவாதம் ஒழியல. பணம் செல்லாது என்றால் லஞ்சம் ஊழல் ஒழிந்து விடும் என்றார். ஆனாலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 80 கோடிக்கு மேல் காசு கொடுத்து விட்டார்கள், ஓட்டுக்கு காசு கொடுத்து விட்டார்கள், அதனால் தேர்தலை நிறுத்துகிறோம். பணம் செல்லாத ஒழிஞ்சிருந்தீங்க, அப்ப ஏன் ஒழியல? பதில் எங்கே இருக்குது இவரிடத்தில்? பதில் அறிவில் சிறந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, காஷ்மீர் முழுக்க முழுக்க ராணுவ மயமாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கு. 1 கிலோமீட்டருக்கு ஒரு சோதனை சாவடி இருக்கு. மிகுந்த கட்டுப்பாடான பகுதி என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில் ஒருத்தன் 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்தோடு வந்து விடுகிறான் என்றால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு சோதனை சாவடி இருக்கு, அதை சோதிச்சியலா இல்லையா? அதிகமாக பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் 25 கிலோமீட்டர் ஒரு வண்டி ஓடி வருது, அது எப்படி வந்துச்சு? அதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? அதான் எதுக்காக திட்டமிட்டு இவர்கள் நம் ராணுவ பிள்ளைகளை பழித்தார்கள் தேர்தல் வெற்றிக்காக. அதான் நடந்தது. இவர்கள் அதிகாரத்தில் வர வேண்டும் என்றால் எது வேண்டுமானாலும் செய்வார். இப்போது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருந்து இந்துக்கள் வந்தால் ஏற்போம். இந்து என்று யார்? பார்சி வந்தால் ஏற்போம், பௌத்தர் வந்தால் ஏற்போம், சீக்கியர் வந்தால் ஏற்போம். இவர் எல்லாம் சேர்ந்துதாப்பா இந்து. இந்து தனியாக ஒருத்தருமே இங்க கிடையாது. பௌத்தன், சமணன், சைவன், வைணவன், சீக்கியன், தனித்தனி மதங்கள். கத்தரிக்காய் பொரியல், வெண்டைக்காய் கூட்டு, முட்டைக்கொசு பொரியல், ஆம்லெட்டு, ஊறுகாய், சோறு, ரசம், சாம்பார், கறிக்குழம்பு, இதெல்லாம் சேர்த்து எப்படி சாப்பாடோ அப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு மதமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வெள்ளக்காரன் போட்ட சட்டம். அதில் எல்லாரையும் அனுமதிப்போம், இஸ்லாமியர்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்வதுதான் பிரச்சனையாவது. எதனால் அச்சம் வருது? தமிழக முதல்வர் மாண்புமிகு யார், எடப்பாடி பழனிசாமி, யார் பாதிக்கப்பட்டார் என்று கேட்கிறீர்கள். யாரும் பாதிக்கப்படல, பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று எங்களுக்கு தெரியுது. கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, ஆனா முன்னெச்சரிக்கையா நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி இருங்க, துணி அடிக்கிறீங்க, வெந்நீரை குடிங்க, அப்படி பண்ணுங்க, சளி வந்தா உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்க. நீ இல்ல, அது மாதிரி முன்னெச்சரிக்கை தான். உங்களுக்கு நீங்க தான் சொல்லி வருமுன் காப்போம், வருமுன் காப்போம். மீனவர்கள் யாரும் ஆழ்கடலுக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், புயல் மையம் கொண்டிருக்கிறது. அதுதான் புயல் மையம் கொள்ளுது. மையம் இஸ்லாமியர்கள் கொள்ள இல்லையா? எல்லா புயலுக்கும் சேர்த்து அதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்துக்களுக்கு மட்டும் இந்துக்களுக்கு மட்டும் இதில் குடியுரிமை சான்றிதழ் கிடைத்திடும், இஸ்லாமியர்கள் கிடைக்காது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்க ஊர் இளையாங்குடி கீழக்கிற பரம்புள்ள இருக்கிறவங்களாம் வேலைக்கு என் பாவர் விட்டுட்டு போன பேரம் பத்தியிலையா என் சொந்தக்காரன் ஏன் மாமச்சினம் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். நீ ஏதோ வேற்றுக்கிறவன், நீ தான் வேற்றுக்கிறதுலேருந்து வந்தவன். நாங்கள் அறிவு சிறந்த ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராக, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இங்க யாரும் பாபரினுடைய வாரிசுகள் இல்ல. உருது பேசுற இஸ்லாமியர்களும் பாபர் விட்டு போனவர் இல்ல. உருது எப்போது உருவாகுது? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது அவருடைய பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருக்கு. இப்ப நம்மள இந்தி படி சமஸ்கிருதம் படி சாப்பிட்டு அப்படி இங்கிலீஷ் படிச்சா வேலை நடக்குங்கிறாங்க. அப்படி பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருக்கணும், பாரசீக மொழியை படிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. முகலாயர்கள் ஆட்சி காலத்து பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழி, ஆரிய மொழியான சமஸ்கிருத மொழியை கலந்து கலந்து பேசும்போது ஒரு மொழி திரிவு ஏற்படும். இப்போ தமிழோடு சமஸ்கிருதம் பேசி கலந்து பேசி, வணக்கம் என்பதை விட்டு நமஸ்காரம் பேசி, சோறு என்பதை விட்டு சாதம் என்பது பேசி, ரசம் மிளகுச்சாறை ரசம் என்று பேசி 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 என்னாச்சு?
ஆயிரத்தி 1700 முன்னாடி கனடான் போயிட்டான். இன்னும் அம்மா அப்பா அண்ணா அக்கா தான் சொல்றான், ஆனா கனடான் ஆயிட்டான். பிறகு தெலுங்க, பிறகு மலையாளி. 500 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 500 நூற்றாண்டுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. தமிழும் சமஸ்கிருதம் கலந்து மலையாளம் ஆயிடுச்சு. துளு கன்னடனும் கவிதெலுங்கும் கவி மலையாளமும் துருவும் உன் உதிரத்தில் பிறந்ததுங்கிறான் தமிழ் பிரசித்து போட்ட பிள்ளைகள். அப்படி சமஸ்கிருத மொழியும் பாரசீக மொழியும் கலந்து பேசி உருவான மொழிதான் உருது. அவனும் இந்தியன் தான், இங்க இருந்தவன். அந்த மொழி கலப்பு. இப்ப நாங்க தமிழர்களா எல்லாம் எப்படி தமிழர்களா மாறிட்டோம், தமிழ் பேச வராது. அடாமச்சா டீ சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிடுவோம். என்னடாமச்சா டென்ஷனா இருக்கா, ஓவரா ஃபீல் பண்ணாதா, எல்லாம் கரெக்ட் ஆயிடும். இது ஒரு மொழி, இது ஒரு மொழி. டிம்பர் டிப்போ மரக்கடை எழுதுனா எல்லாம் கரையன் திண்டும். அதனால டிம்பர் டிப்போ மருந்தகம் எழுதுனா எந்த மருந்தும் குணப்படுத்தாது. அதனால மெடிக்கல் ஸ்டோரி அளவு இந்த இடம்ல. நாங்க இப்ப தமிழ் இங்கிலீஷ் காரர்கள் ஆன மாதிரி அவன் மாறிட்டான். ஊரு அவனும் இந்த மண்ணின் குடிமகன் வந்து இறக்கி விடப்பட்டவன் அல்ல. ஆனா நீ இறக்கி விடப்பட்டவன் வந்த சொந்த வீட்டுக்காரன் வாடகை வீட்டுக்காரங்க குடி வீட்டு பத்திரத்தை கேட்க கூடாது ராஜா. அது அது சரியில்லை ராஜா, அது சரியில்லை. ஆர்ஜி ஜனதா ஆட்சியில் இருக்கு, அதுக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு. தலைவர்னே ஒருத்த யாரு தலையில்லாத முண்ட உலகம் பாரதிய ஜனதா ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டில். தலைவர் யாருமே இல்லை. அறிவார்ந்த எனது மக்களே, நன்கு தம்பி தண்ணீர்கள், படித்த இளைஞர்கள், இதை புரிந்து கொண்டு செயலாற்றும் அச்சப்பட வேண்டியதில்லை. ஒன்னு நடக்குது, சீமான் போய் குடியுரிமை சான்றிதழ் வாங்கிட்டு வா, அப்புறம் நாங்க கொடுக்கறோம் சொல்லிட்டு பாருங்க. பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் இருக்கு, அதுல எங்க அண்ணன் பிரபு விஜயகுமார் வீட்டுல பாருங்க சம்பளத்துக்கு இருப்பார், பண்ணிக்கு இருப்பார். அவர் பேரு கிட்டான் சண்டை வில்ல வந்து சண்டை கூப்பிடுவோம். இவர் போய் முதல்ல எண்ணெயை ஜெயிச்சுட்டு அப்புறம் எங்க ஐயாட்ட போடாங்க. டேய் நீ என்னடா ஐயா, வண்டிக்கு உள்ள உங்களை உட்கார வச்சுக்கிட்டு வண்டிக்கு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிட்டு போறேன்னா எதிர்த்த மாதிரி வர்ற ஆபத்து எனக்கு பின்னாடிதாயா உங்களுக்கு வரணும். யாரு எங்க அண்ணன் பிறகு பேசுவார், அதே வசனத்தை நான் உங்களுக்கு பேசுறேன். எனக்கு பின்னாடிதான் உங்களுக்கு பிரச்சனை வரணும் ஆபத்து. அதுல ஒரு இது சொல்லுவான், நீ யாரா இடையில வந்த பையன் என்ன கேக்குறாங்க, இன்னும் யாரு இதெல்லாம் பேசுறது, இடையில வந்த பையன் நீ என்னடா அப்படி பேசுற. பிறக்கும் போதே மாட்டுக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, ஆனா இடையில தான் இருந்து கொம்பு வருது. அவ்வளவு பெரிய மாட்டுக்கே இடையில வந்த கொம்பு தான் பாதுகாப்புனா என் மக்களுக்கு இடையில வந்த சீமான் தான் பாதுகாப்பு. நம்பிக்கை விடுங்க, அச்சத்தை கைவிடுங்க. நம்மளை மீறி ஒண்ணு நடக்காது. இந்த கூட்டத்திலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், முடிவு எடுப்போம், கொள்கை முடிவு. குடியுரிமை சான்றிதழ் கொடுப்பது இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்பெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டுதான் முகாம் எல்லாம் மொத்தமா அடைப்பான். நம்ம எல்லாம் அங்க போய் சந்தோஷமா ஆயிடுச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்கும். இப்போ ஒண்ணு, இப்போ ஒண்ணு, இப்போ நம்ம திறந்த வழி முகாம்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. நமக்கு ஒண்ணு இல்லை, நிம்மதியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க.